जीवन् मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वंदे परमहं साख्यं नित्यानन्दाय स्वागतं आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वंदे पापविनाशकं नित्यानन्दाय स्वागतं नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकं वंदे शांतमयं बंधं பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞானத்தை ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. 500க்கும் மேற்பட்ட புத்தகங்களை 27 மொழிகளில் அருளிய எழுத்தாளர். 8000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். ஆயிரக்கணக்கானவர்களுக்கு உணவு, மருத்துவம், கல்வி, ஆன்மீகம் போன்ற துறைகளில் ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். லட்சக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் 40க்கும் மேற்பட்ட நாடுகளில் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியான பீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோக கலையை 1000க்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்தி தாயகன். உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவி இருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி அசைக்க இயலாத என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். स्वागतम् आनन्दानुभवास्वादम् सर्वरोगनिवारकम् वन्दे पापविनाशकम् नित्यानन्दाय स्वागतम् नित्यमुक्तम् निर्विकल्पम् ध्यानलोकप्रदीपकम् वन्दे शान्तमयम् बन्धम् नित्यानन्दाय स्वागतम् आनन्दगन्धसञ्चारम् सर्वोपाधिविनिर्मुक्तम् वन्दे ज्ञान இன்டலக்ட் வழியா மட்டும் உங்க இன்ஸ்பிரேஷன் வெளிப்பட்டா 10,000 ஏக்கர் இருந்தா உங்க பேர்ல சட்டப்படி 10,000 ஏக்கரை மட்டும் நீங்க பார்த்து ரசிப்பீங்க, அனுபவிப்பீங்க. அதுவும் என்ன 10 நாளுக்கு அப்புறம் போர் அடிச்சு போயிடும். அடுத்த லேண்டை வாங்கினாதான் அதை அனுபவிக்க முடியும். இந்த மாதிரி மன அமைப்போட வாழ்வீர்கள். அப்ப அடுத்த லேண்டை வாங்குறது 10 வருஷம் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். நீங்க எமோஷன்ல உணர்வுல உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் வெளிப்படுமானால் உங்களுக்கு 2 ஏக்கர் இருந்தா கூட போதும்னு பார்க்கறதே எல்லாம் அனுபவிப்பீங்க. பார்ப்பது அனைத்தையுமே அனுபவிப்பீங்க. கலை கண்ணோட பார்ப்பீங்க. பார்க்கறது எல்லாத்தையும் ஆனந்தமா அனுபவிப்பீங்க. பார்ப்பது அனைத்தையும் வாழ்வீர்கள். உணர்வுல உள்ளுணர்வுல பீயிங்ல அகமுகமாக உங்கள் இன்ஸ்பிரேஷன் வெளிப்படுமானால் 10,000 ஏக்கருக்குன்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் தப்பு இல்லை. 2 ஏக்கர்னு கூட தேவையில்லை. இருந்தாலும் தப்பு இல்லை. உங்கள் இருப்பினாலேயே உங்களை ஆனந்தமாக அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள். வேறொரு பொருள் இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. ஆனால் ஏழ்மையில் வாழணும்னு நான் சொல்ல வரல. எல்லாத்தையும் இல்லாமல் இருக்கணும்னு நான் சொல்ல வரல. இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆனந்தமாக இருப்பீர்கள். உங்களுடைய சாநித்தியமே உங்களுக்கு ஆனந்தமாக இருக்கும். உங்களுடைய இருப்பே உங்களுக்கு ஆனந்தமாக இருக்கும். ஒரு அருமையான ஒரு ஜென் கதை. ஒரு பெரிய ஜென் ஞானி மலை மேலே வாழ்ந்து வந்தார். யாரோ ஒருத்தன் அரசர்கிட்ட போய் அவரை பற்றி அவதூறாக வதந்தி பரப்பிட்டான். அரசர் உடனே நாளை காலை அவனை தூக்கில் போட்டுன்றாரு. இன்னும் 24 மணி நேரம் தான் இருக்கு. அந்த சென் ஞானிக்கு தகவல் சொல்லப்பட்டது. அவர் அசரல ஆடல ஒண்ணுமே இல்லை. ரொம்ப ஆனந்தமா ரிலாக்ஸ்டா இருக்காரு. அவர் செஞ்சிட்டு இருக்கிறதே செஞ்சிட்டு இருக்காரு. சீடர்களால் தாங்க முடியல. 1/2 மணி நேரம் பொறுத்தார்கள், 1 மணி நேரம் பொறுத்தார்கள். அவங்களுடைய துக்கம் தாங்க முடியல. சாமி, நாளை காலையில் உங்களை தூக்கு போட போறாங்க. இன்னும் 24 மணி நேரம் தான் இருக்கு.
துக்கமே இல்லையா உங்களுக்கு, இப்படியே இருக்கீங்களே, எங்களுக்கு துக்கமா இருக்கே, எங்களை விட்டு போயிடுவீங்களே அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாரு. இந்த நிமிடமே எனக்கு மிக அதிகம், இந்த நிமிடமே எனக்கு மிக அதிகம். அதனால இன்னும் 24 மணி நேரம் இருக்காது, ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அவ்வளோ வாழ போறோம், அதுக்கு மேல என்ன நடக்குன்றதை பத்தி ஏன் கவலைப்படுவானே? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்டலெக்சுவலா கூட இப்ப நான் சொல்ற கதையை உங்களால ஏத்துக்க முடியாது. பெரும்பாலானவங்களால, இங்க இருக்கின்ற பெரும்பாலானவர்களால இன்டலெக்சுவலா கூட இது எப்படி என்னவோ சொல்றீங்க சாமி, அப்படிலாம் இருக்க முடியுமா, அப்படியெல்லாம் ஆனந்தமா இருக்க முடியுமா, 24 மணி நேரத்தில் தூக்குல போட போறார்கள் சொல்றார்கள், அதை கேட்டுட்டு இந்த நிமிஷமே ஜாஸ்தி நினைக்க முடியுமா? இன்டலெக்சுவலா உங்களுக்கு புரியாது, பெரும்பாலானவர்களால புரிந்து கொள்ள முடியாது. உங்களுக்குள்ள இருக்கிற இன்னொரு பரிமாணம் புரிந்தால்தான் இந்த வினாடியே அதிகம். அதாவது இந்த வினாடியே என் வாழ்க்கையில் எனக்கு அடிச்ச மிகப்பெரிய லாட்டரி மாதிரி, இந்த வினாடி எனக்குள்ள பொங்குற ஆனந்தமே என்னுடைய தகுதியை விட அதிகமானது. நான் எதற்கு தகுதியானவனோ அதை விட இந்த வினாடியே என் மீது ஆனந்தம் பொழிந்து கொண்டிருக்கின்றது. இன்னொரு வினாடி பொழியாவிட்டால் அதனால் நான் வஞ்சிக்கப்படவில்லை அப்படிங்கிற பூரணத்தன்மையைத்தான் தெய்வீகம்னு சொல்ற. நல்லா ஆழமா புரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம், இன்னும் கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்குமே, இன்னும் கொஞ்சம் நாள் வாழ்ந்தா நல்லா இருக்குமே, 24 மணி நேரம் போதுமா, என்னப்பா இது, இன்னும் கொஞ்சம் நாள் வாழ்ந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தான் நினைப்போம். இன்னும் வேண்டும் ஏன் நினைக்கிறோம்னா, இப்ப இருக்கிறது அபூரணமாக இருக்கின்றது. ஒரு முக்கியமான விஷயம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, அடிப்படை சுவாவத்தினாலே நீங்கள் பூரணத்தன்மை உடையவர்கள், நீங்கள் பூரணமானவர்கள். சுவாவத்தினால உங்களுக்கு பூரணத்தன்மை உங்களுடையதுங்கிறதுனால எங்கேயாவது அபூரணம் உங்க வாழ்க்கையில வந்தா திரும்ப பூரணத்தன்மையை நோக்கி போற வரைக்கும் நீங்க ரெஸ்ட் எடுக்க முடியாது, ஒரு விதமான குறைவு இருந்துகிட்டே இருக்கும். தலைவலி வந்த உடனே தலைவலி தீரணும்னு ஏன் நாம முயற்சி பண்றோம்? தலைவலி இல்லாத ஒரு இனிமையான ஹெல்த் ஆரோக்கியத்தை நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். அதனாலதான் என்ன பண்றோம், தலைவலி வந்த உடனே அது போறதுக்காக என்னவை செய்யணுமோ செய்ய ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி பூரணத்தன்மையை நீங்கள் ஏற்கனவே அனுபவித்திருக்கின்றீர்கள், அதனாலதான் அந்த பூரணத்தன்மை உங்ககிட்ட இருந்து போச்சுனாலே மூணு பரிமாணமும் உங்களுக்குள்ள இயங்குச்சுன்னா தான் அது பூரணத்தன்மை. தன்னை தாண்டி சாதிப்பது, இப்ப இருக்கிறத தாண்டி சாதிக்கிறதுங்கிறது இன்டலெக்சுவலாகவும் எமோஷனலாகவும் பீயிங் லெவலாகவும் மூணுலையுமே வெளிப்பட்டா அதுதான் பூரணத்தன்மை. சக்தி வாய்ந்த சிவஸ்தலமான திருவண்ணாமலை நித்யானந்த தியான பீடத்தில் பிப்ரவரி 20 தேதி 2012 அன்று மகா சிவராத்திரி பெருவிழா. கல்வியின் வடிவமான பிரம்மாவிற்கும் செல்வத்தின் வடிவமான விஷ்ணுவிற்கும் கூட எட்டாத அருப்பெரும் ஜோதியாக ஈசன் வெளிப்பட்ட இடம் திருவண்ணாமலை. வெளிப்பட்ட நாள் சிவராத்திரி. அதே நன்னாளில் அதே ஸ்தலத்தில் வாழும் அவதார புருஷருடன் சிவகுண்டலினி தியானத்தில் மூழ்க வாருங்கள். சிவராத்திரி தின சிறப்பு நிகழ்ச்சிகள் வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் சிவராத்திரி தின சிறப்பு தியான சத்சங்கம். சக்தி வாய்ந்த சிவ குண்டலினி தியானம். பிணிகளை எல்லாம் தீர்க்கும் பெரும் சக்தி வாய்ந்த மகா ருத்ராபிஷேகம் நடைபெறவிருக்கிறது. மேலும் சிவராத்திரி தினத்தன்று எண்ணங்களை நிஜமாக்குவதற்கான சக்தியை தரும் கல்பத்தரு முழுநாள் தியான முகாம் நடைபெறவிருக்கிறது. பரமஹம்சர் ஒவ்வொருவருக்கும் சக்தி தரிசனமும் தீட்சையும் அளிக்கின்றார். இந்த மகா சிவராத்திரி பெருவிழாவில் கலந்து கொண்டு சிவபெருமானின் அருளையும் பரமஹம்சரின் ஆசீர்வாதத்தையும் பெற அனைவரும் வருக. நடைபெறும் இடம் நித்யானந்த தியானபீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 720-00-33-11 720-00-33-22. இந்த மூணு சேனல்ல எந்த சேனல் டிஸ்கனெக்ட் ஆனாலும் அது அபூரணத்தன்மை. ஒரு சேனல் டிஸ்கனெக்ட் ஆயிருச்சுனாலும் மீதி ரெண்டு சேனல் வேலை செஞ்சாலும் கூட உங்களுக்குள்ள ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கவே இருக்காது. இப்போ உங்களுக்குள்ள பல பேருக்குள்ள முதல் சேனல் எல்லாருக்குள்ளயுமே விழிச்சிருக்கும். இந்த பணம் தேடுறது, வெளி உலகத்தில் சுகம் தேடுறதுன்றது எல்லாருக்குள்ளயுமே அந்த முதல் சேனல் விழிச்சிருக்கும். மெஜாரிட்டி 80% 85% பேர்ல முதல் சேனல் மட்டும்தான் விழிச்சிருக்கும். அது முதல் சேனல் மட்டும்தான் விழிச்சிருந்து மீதி ரெண்டு விழிக்கலனாலும் அபூரணமா இருக்கும், அது துக்கமா இருக்கும், அதான் மனிதர்கள்னு சொல்றது. ரெண்டு சேனல் விழிச்சு அந்த கலைங்கிற பரிமாணம் விழிச்சிருக்கும், ஆனா மூணாவது சேனல் விழிச்சிருக்காது, மூணாவது பரிமாணம் விழிச்சிருக்காது.
அந்த மாதிரி வாழறவங்க கலைஞர்கள். அவங்களுக்கு துக்கம் இருக்காது, சந்தோஷம் இருக்கும், ஆனா ஆனந்தம் இருக்காது. சந்தோஷம்ங்கிறது வந்து போற ஆனந்தம். இந்த பிகாசோ சொல்வாரு, ஒரு பெரிய பெயிண்டிங் பண்ணி முடிச்சோன்னே ஒரு பெரிய ரிலீஃப் இருக்கும், எங்க இருக்கிறோனே தெரியாது அப்படின்னு. கவிஞர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த கலையை உருவாக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய உணர்வை வாழ்க்கையில் அனுபவிச்சிருந்த பரவசத்தை அனுபவிச்சுட்டு திரும்பி வருவார்கள். பெரிய பிரச்சனை என்ன, திரும்பி வரும்பொழுது பாதாளத்தில் விழுந்த மாதிரி அவங்களுக்கு உணர்வு இருக்கும். அவங்களால இந்த சாதாரண உலகத்தை, இந்த பூவுலகத்தோட சாதாரண உணர்வோட வாழறது கஷ்டமா இருக்கும். அதனால தான் கலைஞர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா போதைக்கு அடிமையா இருப்பார்கள், பெரிய கலைஞர்கள் எல்லாமே. ஏன்னா அவங்களால இந்த கான்சியஸை டாலரேட் பண்ண முடியாது, அந்த பரவசமே வேணும்னு நினைப்பாங்க. அதனால வேற வழி இல்லாதனால ஏதாவது வஸ்துக்களை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். நிறைய கலைஞர்கள், எல்லா கலைஞர்களும் சொல்ல முடியாது, நிறைய கலைஞர்கள் போதைக்கடிமையாக இருப்பார்கள். ஏன்னா அந்த பரவசத்தை, அந்த கலையை உருவாக்கும் பொழுது அனுபவிக்க முடியும். அதை உருவாக்குறதை நிறுத்திட்டாங்கன்னா சாதா நேரத்தில் அவங்களால அந்த எக்ஸ்ட்ரெஸ்ஸையை வாழ முடியாது. ஆனால் அந்த எக்ஸ்ட்ரெஸ்ஸையும் மிஸ் பண்ணிட்டும் இருக்க முடியாது, அதே நிலைக்கு திரும்ப திரும்ப போக முயற்சி செய்வார்கள். வெளிப்பொருள் உதவி வழியா உதவி மூலமா அதே நிலைக்கு போக முயற்சி செய்யும் போது அது அடிமைத்தனமா மாறிடுது. இரண்டாவது பரிமாணம் விழித்தவர்களும் சந்தோஷமாக இருப்பார்கள், ஆனா ஆனந்தமா இருக்க மாட்டார்கள். மூணாவது பரிமாணம் விழித்தவர்கள் மட்டும்தான் பூரணத்தன்மையை உணர்கின்றார்கள், ஆனந்தத்தை உணர்கின்றார்கள். அதனாலதான் வாழ்க்கையினுடைய ஒரு அடிப்படையான ரகசியம், நமக்குள் நடந்தாக வேண்டிய ரகசியம், நாம் எல்லோரும் உணர்ந்தே தீர வேண்டிய ஒரு சத்தியம், தெய்வீகம் விழிக்கட்டும். நம்ம எல்லாருக்கும் உள்ள இருக்கிற அந்த மூணாவது பரிமாணம் விழிக்க வேண்டும். தெய்வீகம் விழிக்கட்டும்னா என்ன பண்ணணும் சாமி, என்ன அர்த்தம், முழுமையாக ஆழ்ந்து பார்ப்போம். உள்ளுலகத்திலே நமக்குள்ள இருக்கிற மனசுக்குள்ளையும் உணர்வுக்குள்ளையும் எப்போதும் ஒரு சுகந்தமான உணர்வோடு இருத்தல். தெய்வீகம் விழிச்சிருச்சுன்னா அதான் நடக்கும். தெய்வீகம் விழிக்கட்டும்ங்கிற சத்தியத்தை பல பரிமாணங்களில் பார்க்கலாம். முதல் விஷயம், நமக்குள் தெய்வீகம் விழிக்க வேண்டும். நமக்குள் தெய்வீகம் விழிக்கிறது என்னன்னா, நீங்கன்னு உங்களை எதுவா நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதை தாண்டி உங்களுக்குள்ளே புதைந்து கிடக்கின்ற சக்தியும் புத்தியும் விழிப்படைய வேண்டும். ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள், உங்க வாழ்க்கையில மாற்ற வேண்டியதையெல்லாம் மாற்றிக்கொள்ளுகின்ற சக்தி, மாற்ற வேண்டாதவைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற புத்தி, எவ்வளவுதான் மாற்றினாலும் உலகம் மாறிக்கொண்டே இருக்கின்ற ஒரு கனவுதான் என்கின்ற யுக்தி, இந்த மூன்றையும் வாழ்வதுதான் முக்தி. மொத்தமே இவ்வளவுதான் வாழ்க்கை. மாற்றக்கூடியதெல்லாம் மாத்திர சக்தி அப்படின்னா, இப்ப உங்க உடல்ல இருக்கிற பல வியாதிகள் உங்களால மாத்திக்க முடியும், உங்க மனசை மாத்துறது மூலமா மாத்திக்க முடியும், உங்க உடம்ப மாத்துறது மூலமா மாத்திக்க முடியும். ஒரு சின்ன அரை மணி நேரம் யோகாவோ அரை மணி நேரம் தியானமோ பண்ணீங்கன்னா மாத்திர முடியும், உங்க உடம்பையும் மனசையும் மாத்திக்க முடியும். இந்த மாத்தக்கூடியதையெல்லாம் மாத்திர சக்தி, உங்களை சுத்தி இருக்கிற பல விஷயங்களை மாத்தி, உங்க உறவுகளை மாத்திக்க முடியும். உங்க அகங்காரத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணலாம், உறவுகளை இனிமையாக்கிக்க முடியும். பல விஷயங்கள் உங்களால மாத்திக்க முடியும், ஆனா மாத்திக்காமலே இருப்போம். இப்ப மாத்தி என்ன பண்ண போறோம், நீங்க நினைச்சா பக்கத்து வீட்டுக்காரரோட ஒரு 10 நிமிஷம் மனசு விட்டு பேசுறீங்கன்னா 12 வருஷம் பக போயிடும். ஆனா ஏன் அவர் செய்ய முடியாதா, நான் எதுக்கு செய்யணும், எனக்கு என்ன வேற வேலை இல்லை. தன்னால் செய்ய முடியும் என்றாலும் கூட வரட்டு அகங்காரம், வீம்புன்னு தமிழ்ல சொல்லுவோம், வீம்புன்னு சொல்லுவோம், அதனாலே செய்யாமல் இருக்கின்றது, இதுதான் அகங்காரம். இந்த அகங்காரத்தை விட்டு தன்னால் மாற்ற முடியும்னா உடனடியாக இறங்கிறது. இப்ப இப்ப அடுத்த சில நிமிடங்கள் சொல்ற கருத்துக்களை மட்டும் உள்வாங்கி உங்க வாழ்க்கையில ஜீரணம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க இங்க வந்து உட்கார்ந்து இருந்ததுக்கான பலனை அடைந்து விட்டீர்கள். இதுவரைக்கும் சொன்னதை கேட்காமல் விட்டாலும் பரவாயில்லை, சில வார்த்தைகளை கேட்காமல் விட்டிருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ சிந்தனையில மறந்திருந்தாலும் பரவாயில்ல, இந்த அடுத்த ஒரு 4-5 விஷயங்கள் 4-5 கருத்துக்கள் இதை மட்டும் உள்வாங்கினீங்கன்னா போதுமானது. இதுதான் வாழ்க்கையினுடைய சாரம், அடிப்படை ரகசியங்கள், தேவ ரகசியங்கள்னு சொல்றது. இந்த ரகசியங்கள் உங்களுக்குள் ஜீரணமாகி வாழ்க்கையாக மாறுமானால் வாழும் பொழுதே தெய்வங்களாக வாழ்வீர்கள்.
வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வார் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்னு சொல்ற மாதிரி வாழும் பொழுதே நீங்கள் ஜீவன் முக்தர்களாக வாழ்வீர்கள். அதுதான் வாழ்க்கையோட சாரம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த உடம்ப விட்ட பிறகு நீங்க எந்த கார் டிரைவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு உங்களை யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள். மேல கோர்ட்ல யமதர்மனுடைய கோர்ட்ல நீங்க எந்த கார் டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க மாட்டார்கள். எவ்வளவு பெரிய வீட்டில் வாழ்ந்தீங்கன்னு கேட்க மாட்டார்கள். எத்தனை பிள்ளை பெற்றீர்கள்னு கேட்க மாட்டார்கள். எவ்வளவு சொத்து சேர்த்தீர்கள்னு கேட்க மாட்டார்கள். ஏன்னா எல்லாமே இங்கே விட்டுட்டு தானே போறீங்க, எக்ஸ்சேஞ்ச் கிடையாது. இல்லை இப்போ இங்கே 49 ரூபா கொடுத்தீங்கன்னா அமெரிக்காவில் ஒரு டாலர் கிடைச்சிரும். ஆனால் இங்கே எவ்வளோ பணம் கொடுத்தினாலும் அங்கே மேலோகத்தில் தேவலோகத்தில் ஒரு பைசா வாங்க முடியாது. எக்ஸ்சேஞ்சு கிடையாது, இங்கே தான் விட்டுட்டு போய் ஆகணும். அதனால் அங்கே நீங்கள் என்ன வாழ்ந்தீர்கள்னு கேட்க மாட்டார்கள், ஆனால் எப்படி வாழ்ந்தீர்கள் என்று கேட்பார்கள். எந்த கான்சியஸ்னஸோடு எந்த உணர்வோடு நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்பது கேட்கப்பட்டே தீரும். எந்த காரில் போனீங்கன்னு கேட்க மாட்டார்கள், எந்த வீட்டில் வாழ்ந்தீங்கன்னு கேட்க மாட்டார்கள், எவ்வளோ பெரிய குடும்பத்தை வைத்திருந்தீர்கள் கேட்க மாட்டார்கள். ஆனால் எந்த உணர்வோடு வாழ்ந்தீர்கள் என்பது கேட்கப்பட்டே தீரும். அதனால் எந்த உணர்வோடு வாழ்கிறீர்கள் அப்படிங்கிறதான் வாழ்க்கையினுடைய அடிப்படை சூத்திரம். தெய்வீகம் விழிக்கட்டும் அப்படிங்கிற இந்த சத்தியத்தினுடைய சாரத்தை உங்கள் முன் பகிர்ந்து கொள்கிறேன். கேளுங்கள், மாற்றக்கூடியவைகளை எல்லாம் மாற்றுகின்ற சக்தி. ஒரு சின்ன உதாரணம், உங்களுக்கு புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்குது, இல்லை மது அருந்துற பழக்கம் இருக்குது, நீங்கள் நினச்சா மாற்றிக்க முடியும். மாற்றிக்க முடியும்னா நீங்கள் சொல்லலாம், இல்லை இல்லை நான் பலதரம் உடறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன் உட முடியல. எடுத்த உடனே விடணும்னு முயற்சி பண்ண வேண்டாம், அட்லீஸ்ட் நாட்களை குறைக்க முடியும். அதை உள்ளே எடுத்துக்கிற எண்ணிக்கையை குறைக்க முடியும், அளவை குறைக்க முடியும். அப்படி ஆரம்பிக்கலாம், மாற்றக்கூடியதை எல்லாம் மாற்ற ஆரம்பிங்க. உங்களுடைய எக்ஸ்டெண்ட் எவ்வளவோ அதை செய்யுங்க. உங்களால் அரை அடி தாண்ட முடியுதுன்னா ஒரு முக்கால் அடி முயற்சி பண்ணி பாருங்க, ஒரு அடி தாண்ட முடியும்னா ஒரு 1.5 அடி முயற்சி பண்ணி பாருங்க, ஒரு கால் அடி சேர்த்து, அரை அடி சேர்த்து. மாற்றக்கூடியவைகளை மாற்றுகின்ற சக்தி, அதுக்கடுத்து மாற்ற வேண்டாதவைகளை ஏற்றுக்கொள்ளும் புத்தி. இப்போ திடீர்னு மாற்ற வேண்டியவைகளை மாற்றக்கூடிய சக்தி நான் சொன்ன உடனே சில பேர் என்ன பண்ணுறது, நான் பறக்கணும் சாமி அதுக்கு எனக்கு சக்தி கொடுங்க. தேவையில்லை, நடக்கிற சக்தி மட்டும் நாம் இருக்கு, நம்மகிட்ட இருக்கும் போதே நமக்கு நாம் பறக்கிறது தாங்க முடியலை, நம்மளை சுற்றி நாம் உருவாக்குற பரபரப்பு தாங்க முடியலை. இதில் பறக்க வேற ஆரம்பிச்சுன்னா என்ன பண்ணுவோம், தேவையில்லாதது. மாற்ற வேண்டாதவைகளை ஏற்றுக்கொள்ளும் புத்தி, மாற்ற வேண்டியவைகளை மாற்றுகின்ற சக்தி, மாற்ற வேண்டாதவைகளை ஏற்றுக்கொள்ளும் புத்தி. சில விஷயங்கள், அதாவது 100 வயசு ஆனப்புறம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சப்புறம் இந்த உலகத்தை இந்த உடம்பை விட்டுட்டு அடுத்த உடம்பு எடுக்க போயாகணும். இப்போ இதை மாற்றணும்னு அவசியம் இல்லை, இது மாற்ற வேண்டாதது. ஏன்னா ரொம்ப நாள் வாழ்ந்துட்டீங்கன்னா உங்களாலேயே உங்களுக்கு தேத்திக்க முடியாத சில காயங்கள், சில புண்கள், சில மனதால் ஏற்படுற உறவு ரீதியான காயங்கள்லாம் ஏற்பட்டுரும். அதெல்லாம் மொத்தமாக மறந்துட்டு, சரி இதெல்லாம் மறந்துட்டு ஒரு புது இடத்துல போய் வாழ்க்கை ஆரம்பிக்கலாம்ப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது தான் மரணம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களாலேயே ஆற்றிக்கொள்ள முடியாத பல மன காயங்கள், இதுக்கு மேலே காயம் தாங்காது, இந்த காயங்களை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போய் லைஃப்பை புதுசாக ஆரம்பிப்போம், புது ரிலேஷன்ஷிப்ஸை உருவாக்குவோம், அப்போவாவது இந்த மாதிரி காயங்கள் வராத மாதிரி வாழ்வோம் அப்படின்னு நீங்கள் செய்கிற ஒரு புது முயற்சி தான் புது வாழ்க்கை. இப்போ இதெல்லாம் மாற்ற வேண்டாதவைகள், அவைகளை ஏற்றுக்கொள்ளும் புத்தி. நாம என்ன பண்றோம், அவைகளை ஏத்துக்கிறது இல்லை, இல்ல இல்ல ஏன் மரணம் வரணும், எப்படியாவது தள்ளி போடப்படாதா. கடைசியில
யமன் வந்து இழுக்கிற வரைக்கும் அந்த சீட்டு நுனியாவது பிடிச்சிட்டே உட்காந்துட்டு இருக்கிறது. வந்து இழுக்கும் வரை இந்த சீட்டு நுனியே பிடிச்சிட்டா உட்காந்துருக்கிறது முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க மரணத்தை நீங்க மனதளவில் ஏத்துக்கிட்டீங்கன்னா கூட வலி இல்லாததாக இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க பெரிய ஆத்ம ஞானியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. வலி இல்லாத இனிமையான மரணம் அமையணும்னா பெரிய ஆத்ம ஞானியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. மனசளவில் நீங்களே உட்காந்து கணக்கு போட்டு பார்த்து உங்களுக்குள்ள உங்களை கன்வின்ஸ் பண்ணிக்கோங்க, அது போதும். அதுவே மிகப்பெரிய வலியை குறைத்து விடும், வேதனையை குறைத்து விடும், துக்கத்தை குறைத்து விடும். உங்களுக்குள்ளேயே மனசுக்குள்ள கால்குலேட் பண்ணி உட்காந்து ஒரு அரை மணி நேரம் சிந்தனை பண்ணி பாருங்க, ஏதாவது ஒரு நாள் இறந்து போயிட்டா என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. உலகம் நல்லபடியாக நடந்துட்டு, நம்ம வர்றதுக்கு முன்னாடி நடக்காம இருந்துடல, நம்ம வர்றதுக்கு முன்னாடி நடக்காம இருந்துடல, அழகாக நடந்துட்டு இருந்தது. நம்ம போன அப்புறம் என்ன அதிகபட்சமா என்ன ஆகும்னா, உங்க வீட்டு நடுக்கூடத்துல ஒரு போட்டோ எக்ஸ்ட்ரா ஆகும், அவ்வளவுதான். ஏற்கனவே லைனா தொங்கிட்டு இருக்கிற போட்டோல ஒரு போட்டோ எக்ஸ்ட்ரா ஆகும், முடிஞ்சு போச்சு. மற்றபடி ஸ்கூலுக்கு போறவங்க போவார்கள், காலேஜுக்கு போறவங்க போவார்கள், படிக்கிறவர்கள் படிப்பார்கள், கல்யாணம் பண்ணிக்கிறவர்கள் பண்ணிப்பார்கள், புள்ள வைத்தவர்கள் பெத்துப்பார்கள், நடக்கிறதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு போட்டோ மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும், துடைக்கிறவர்களுக்கு ஒரு வேலை அதிகம், அவ்வளவுதான். தொடச்சு வைக்கிற வேலைக்காரங்க ஒரு வேலை அதிகமே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. திருவண்ணாமலை நித்யானந்த தியான பீடத்தில் பிப்ரவரி 20, 2012 மகா சிவராத்திரி திருநாள் அன்று கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். உங்களின் எண்ணங்களை நிஜமாக்குவதற்கான சக்தியை தரும் ஒரு நாள் தியான அனுபவ முகாம் மகா சிவராத்திரி திருநாள் அன்று கல்பத்தருவில் வாழும் ஞானியிடமிருந்து பெறும் தீட்சை உடலிற்கு ஆரோக்கியத்தை அளித்து மனதிற்கு தெளிவை அளித்து உங்களுக்குள் இருக்கும் குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் அருள்கிறது. கல்பத்தரு தியான முகாம் நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 720-00-33-1 ஒரு நாள் ஒரு அரை மணி நேரம் உங்களுக்குள்ளேயே உட்காந்து சிந்தனை பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்குள்ளேயே உட்காந்து, இது ஒரு பெரிய தியானம். புத்திசத்தில் பௌத்த மதத்திலே இது ஒரு மிகப்பெரிய தியானமாக செய்யப்படும். ஒரு அரை மணி நேரம் உட்காந்து என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. எல்லாம் பிரபஞ்சம் நடக்கிற மாதிரி நடக்கும், அருமையாக நடக்கும். நான் நினைக்கிறேன் பெட்டராகவே நடக்கும், இப்போ இருக்கிறத விட பெட்டராகவே நடக்கும். நம்மளால் எதுவும் நடக்கலை, நம்மளையும் மீறி நடந்துட்டுருக்கு. அதனால் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. மாற்ற வேண்டாதவைகளை இப்போவே உட்காந்து யோசனை பண்ணி நமக்குள்ள நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கோங்க. சில விஷயங்களை யோசிக்கும் பொழுதே முள் மாறி நெருடும். அதை மீண்டும் மீண்டும் யோசித்து இன்டலெக்சுவலாக உங்களை கன்வின்ஸ் பண்ணாலே அந்த முள் மாறி குத்துறது இல்லாமல் போயிடும். அது நடந்தாலே போதும், அது நடந்து விட்டாலே உங்களுடைய மரணம் வலியும் வேதனையும் இல்லாததாக இருக்கும். இருக்கும் பொழுதே இந்த போற வழிக்கு நல்லது தேடுறதுன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அது இதுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்பவே உட்காந்து பிளான் பண்ணி பார்த்துடுறது என்ன ஆகும். உடம்ப நடுக்கூடத்தில் வைப்பாங்க, வீட்டம்மா என்ன பண்ணுவாங்க, ஐயோ விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு அழுவாங்க. கூப்பிட்டுருந்தா கூட வந்திருப்பார்களா? யார் வருவார்கள்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு அழுவார்கள். வேற யாராவது என்ன பண்ணுவாங்க, கடன் கொடுத்தவராக இருந்தால் ஐயோ வாங்கிட்டு கொடுக்காம போயிட்டேன்னு அழுவார்கள். உங்ககிட்ட இருந்து பணம் வாங்கினவராக இருந்தால் நல்ல வேலை போயிட்டு பணத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி அப்படின்னுவார்கள். அவ்வளவுதான். அப்படியே உட்காந்து யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு 10-15 எமோஷன் தான் அங்கே விளையாடும், வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த 10-15 எமோஷன் ஒரு 4-5 பேருக்கு வேற வேற மாறி 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 வரும். அது ஒரு மணி நேரத்துக்கு தான். அதிகபட்சமாக என்ன பண்ணுவார்கள், ஓன்னு குனிஞ்சு குனிஞ்சு அழுவார்கள். சின்ன வயசில் என்னுடைய இந்த சொல்லிட்டு இருந்த கதை, என்னுடைய பெரிய பாட்டியார் அவங்க இறந்ததையே பார்த்தேன் நான். அவங்க ரூமில் அவர்கள் இறந்தார்கள். அந்த டாக்டர் வந்திருந்தார், அவர் பார்த்துட்டு இருந்தார், பார்த்துட்டு பல்ஸ் பார்த்துட்டு இறந்து போயிட்டார்கள்னு சொன்னார்கள். இந்த கூட்டு குடும்பங்கிறதுனால என்னுடைய பூர்வாசிரம தாயார், அவர்களுடைய ஒவ்வொரு படி நாத்தனார், என்னோ எல்லோரும் இருக்காங்களேங்க, அவங்க எல்லாருமே அங்கே இருந்தார்கள். டாக்டர் சொல்லிட்டார் இறந்து போயிட்டாங்க பாட்டின்னு. நான் சின்ன பையன், ஒரு 12 வயசுல 13 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த வயசு பையன். நான் நின்று பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு ஒரே கவலை என்னென்னா, இதுக்கு மேலே புகையிலை அப்புறம் புகையிலையோடு சேர்த்து வாங்குற மிட்டாய் கிடைக்காது, அவ்வளவுதான். எனக்கு அந்த கவலை மட்டும்தான்.
50 பைசா அப்பா கொடுப்பாரு, 25 பைசாக்கு புகையில 25 பைசாக்கு மிட்டாய், ஐயோ இன்னைக்கு போச்சேடா இன்னிலேருந்து மிட்டாய் கிடையாதாடான்னு நினச்சேன். அந்த அம்மா அந்த அங்கே இருந்தவங்களாம் நான் பார்த்துட்டே இருந்தேன். அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, டாக்டர் சொன்ன உடனே அவங்கவுங்க அவங்கவுங்க ரூமுக்கு போய் அந்த புடவையெல்லாம் மாற்றி, கொஞ்சம் பழ புடவை கட்டி, நகையெல்லாம் மாற்றி பழைய நகையாக போட்டுட்டு திரும்ப ரூம் இந்த பாட்டி உடம்பு வச்சிருந்த இடத்துக்கு வந்தார்கள். வந்தப்புறம் திடீர்னு அழ ஆரம்பித்தார்கள். எனக்கு ஒரே யோசனை, துக்கம்னா இறந்தாங்கன்னு சொன்ன உடனே தானே வந்திருக்கணும். எல்லாம் ரூமுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி அந்த முகத்தெல்லாம் துடைச்சிக்கிட்டு எல்லாம் வந்து அவ்வளோ நேரம் வரைக்கும் துக்கம் வராதா? நீங்கள் வந்தப்புறம் திடீர்னு உடனே ஆட ஆரம்பித்தாங்க. ஓன்னு பாட்டி விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் என்ன பண்ணாங்க, அப்படியே உட்காந்துட்டு இந்த குனிஞ்சு குனிஞ்சு அழுது அந்த பூக்கை பக்கத்தில் தொடச்சி, இங்கே தொடச்சி அங்கே தொடச்சி கொஞ்சம் செட்டில் ஆனாங்க. செட்டில் ஆகி உட்காந்துட்டு காஃபி குடிச்சியான்னு கேட்டார். ஒருத்தர் காஃபி குடிச்சியான்னு கேட்டுட்டார்கள். ஒரு கால் மணி நேரம் கழிச்சு வெளியூர்லேருந்து வந்த பக்கத்து ஊர்லேருந்து வந்த ஒரு உறவினர் வந்தார். அவரை பார்த்த உடனே மாமா இப்படி விட்டுட்டு போயிட்டார்களேன்னு ஓன்னு கத்துனாரு. நான் நினைச்சேன் மாமா தான் உயிரோடு தான் இருக்கார், அவரை பார்த்த உடனே ஏன் துக்கம் பொங்குது? கத்தினார்கள். அவர் வந்தார். அவர் வந்து என்ன பண்ணாரு, கர்ச்சீப் அப்படியே முகத்தில் வச்சுக்கிட்டு பாஞ்சு விட்டுட்டு போயிட்டார்கள், விட்டுட்டு தான் போயிட்டார்கள். ஏதோ பேசினார் ஒரு ரெண்டு நிமிஷம். அவரும் அப்படியே உட்காந்து அவரோட அவர் தோல் மேலே கை போட்டு இவங்கெல்லாம் குனிஞ்சு குனிஞ்சு எந்திரிச்சு ஏதோ ஆளற மாதிரி பண்ணார்கள். ரெண்டே நிமிஷம் தான். அதுக்கப்புறம் மருமக நல்லா இருக்கா, மருமக நல்லா இருக்கா, அந்த கார் எப்போ வாங்கினீங்க, எதையோ விசாரிக்க ஆரம்பிச்சிட்டார்கள். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி, ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி, ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311, 0802720284.